உலகமே உற்று நோக்கிய உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அர்ஜென்டினா கோப்பையை வென்று சாதனை படைத்திருக்கிறது. தமிழகத்திலும் கால்பந்து ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில் பிரான்ஸ் ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை, கோவை, கன்னியாகுமரி, புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் இருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். சந்தானம், பிரவீன், மனு, ரகுமான் ஆகியோர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சந்தானத்திடம் கேட்டலாம். சந்தானம், சென்னையில குறிப்பா எந்த பகுதியில் இருக்கீங்க? ரசிகர்கள் உலகமும் எதிர்பார்த்த போலயே அர்ஜென்டினா அணி மிகவும் போராடி 120 நிமிடங்களுக்கு அப்புறம் பெனால்டி ஷூட்ல உள்ள உலக கோப்பையை வென்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 2006 ஒரு இளம் வீரராக, தன்னுடைய 17 இளம் வீரராக உலக கோப்பை கால்பந்து போட்டியில விளையாட தொடங்கினார் மெஸ்ஸி. கிட்டத்தட்ட 16 தொடர்ச்சியாக உலகில் இருக்கக்கூடிய பெரும்பாலான போட்டிகள் 37 கோப்பைகளை ஒரு வீரராகவும் தனிப்பாட்டு வீரராக 100 மேற்பட்ட விருதுகளை பெற்றிருந்தாலும் கூட மெஸ்ஸியினுடைய கோப்பை அறையில ஒரே ஒரு கோப்பை மட்டும்தான் மீதம் இருந்து வெல்ல முடியாமல் இருந்தது. அதை தற்போது மெஸ்ஸிக்கு அர்ஜென்டினாவுடைய ஒட்டுமொத்த வீரர்களுமே இணைந்து வென்று கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 22 கனவு. 2014 இறுதி போட்டியில ஜெர்மனி அணிக்கு எதிராக இதே போன்று கூடுதல் நேரத்தில் ஜெர்மனி அணி வென்று பெற்றிருந்தது. தொடர்ச்சியாக பார்த்தோன்னா கடந்த 3 2018 உலகக்கோப்பையில் பிரான்ஸ் அணிக்கு எதிராக தோல்வியுற்று அர்ஜென்டினா வெளியேறிய பின்பு புதிய பயிற்சியாளர் ஸ்கலோனி தலைமையில் கிட்டத்தட்ட கடந்த 4 தொடர்ச்சியாக பல வெற்றிகளை அர்ஜென்டினா பெற்று வந்த நிலையில் தற்போது அதன் இறுதி கட்டமாக உலகக்கோப்பையை மெஸ்ஸிக்கு வென்று கொடுத்திருக்க தங்களுடைய 3 கோப்பையை வென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதும் கொண்டாட்டமாக இருந்து வருகிறது. மணிமாறன்.